Hi friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இது 247வது வீடியோ. இந்த வீடியோல எப்பவும் மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ் நிறையவே இருக்கு. என்னென்ன அப்படின்றத வரிசையா பாத்துடலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுல என்னென்ன மொபைல்ஸ் என்ன மாதிரியான ஆஃபர்ல இருக்கு, அது போக அதை தாண்டியும் இன்னும் எவ்வளவு பிரைஸ் கம்மி பண்ண முடியும் போல எல்லா டீடைல்ஸும் ஷேர் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். பார்க்கலனா லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி லைக் டார்கெட் இன்னைக்கும் 1500 லைக் தான். அதிகப்படுத்த வேண்டாம், ஏன்னா இன்னும் 1500 ரீச் பண்ணல. அதிகப்படுத்தி என்ன பண்ண போறோம்? சோ 1500 லைக் தான், லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்ப என்னென்ன அப்டேட்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் ரெட்மிலேருந்து ரெட்மி கே 30S அப்படின்ற மாதிரி ஒரு மொபைலை லான்ச் பண்ண போகிறாங்க. புதுசாக எதுவும் வருது அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இந்தியாவில் MI 10T அப்படின்னு லான்ச் ஆன மொபைல்ஸ் தான் இங்கே சைனாவில் ரெட்மி K30S அப்படின்ற நேமில் லான்ச் பண்ண போகிறாங்களாம். இதை ஒரு சில இமேஜஸ் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது போக இதனோட லைவ் இமேஜஸ் லீக் ஆயிருக்கு. அது போக இதனோட டெனா சர்டிஃபிகேஷனும் லீக் ஆயிருக்கு. ஸோ இங்கே ரெட்மி K30S அப்படின்னு ஒரு மொபைல் வரப்போகுது. அது கண்டிப்பாக எம்ஐயோட MI 10T 10T ப்ரோவாக தான் இருக்கும் அப்படின்றது மட்டும் கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ K30 சீரீஸில் புதுசாக இன்னொரு மொபைலும் கொண்டு வராங்க. நிறைய மொபைலை கொண்டு வராங்க, ஆனால் இந்தியாவுக்கு தான் கொண்டு வந்த மாதிரி தெரியல. அடுத்த அப்டேட் மைக்ரோமேக்ஸ்லேருந்து இன்னும் அவங்க ஒரு மொபைல் கூட இந்தியாவில் லான்ச் பண்ணல. இன்னும் வந்துட்டோம்னு சொல்லிட்டு தான் இருந்தவங்க, ஆனால் இது வரைக்கும் லான்ச் பண்ணல. அதுக்குள்ள ஒரு சப் பிராண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. IN அப்படின்ற நேமில் ஒரு சப் பிராண்ட். IN என்னப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, IN இன்ஃபார் இந்தியா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இன் அப்படின்ற நேமில் மைக்ரோமேக்ஸ்லேருந்து ஒரு சப் பிராண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் மொபைலே லான்ச் பண்ணல. அதுக்குள்ள பிராண்ட் மொபைலை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பிராண்ட் அப்படின்னு எனக்கு புரியல. ஆனால் இந்த இன் அப்படின்ற மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட கீக் ஸ்கோர்ஸ் வந்திருக்கு. இந்த கீக் பெஞ்ச் ஸ்கோர்லேருந்து இந்த மொபைலில் என்னென்ன இருக்கலாம் அப்படின்ற ஒரு சில டீடைல்ஸ் நமக்கு தெரிய வருது. இந்த மொபைலில் ஹீலியோட P35 ப்ராசரோட வரலாம். இந்த P35 ப்ராசரோட இதை 10,000 ரூபாய்க்கு கொண்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. 4GB 64GB வேரியன்ட் இருக்கும். அது போக இது Android 10 பேஸ் பண்ணி வரும். நீங்கள் சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் இல்லை, இருந்தாலும் இந்தியன் பிராண்ட் அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறவங்க சப்போர்ட் பண்ணலாம், இந்தியன் பிராண்டாக இருந்தால் மட்டும். ஸோ இன் அப்படின்ற நேமில் மைக்ரோமேக்ஸ்லேருந்து ஒரு ஃபோனை கொண்டு வர போகிறாங்க கூடிய சீக்கிரமாக. அடுத்த அப்டேட் பண்ணாங்க, இதிலே டவுன் ஆயிருச்சு அப்படின்னா நாளையிலேருந்து எல்லாருமே ஷாப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது தெரில, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு நாளைக்கு அப்டேட் பண்ணுறேன். அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஃபோன்லேருந்து ரொம்ப நாளாக எதிர்பார்த்த ஐஃபோனோட 12 சீரீஸ் ஃபோனை லான்ச் பண்ணிட்டாங்க. நம்ம எதிர்பார்த்த மாதிரியே அதில் சார்ஜர் இல்லாமல் தான் லான்ச் பண்ணாங்க 12 ப்ரோலலாம். எப்போவுமே ஐஃபோன் ஒரு மொபைலை லான்ச் பண்ண உடனே சாம்சங் அதை கலாய்ப்பாங்க. ஸோ திரும்பவும் அதை கலாய்க்கிற விதமாக சாம்சங்லேருந்து ஒரு இமேஜை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் நாங்கள் பாக்ஸ்லேயே சாம்சங் கேலக்ஸி சார்ஜர் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து தெளிவாகவே தெரியுது, ஐஃபோனில் பாக்ஸில் சார்ஜர் இல்லை, நாங்கள் சார்ஜர் கொடுக்குறோம் அப்படின்னு கலாச்சா மட்டும் போதாது, ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கணும். ஐஃபோனை பார்த்துட்டு ஒவ்வொரு விஷயமா தூக்கின மாதிரி இங்கே சார்ஜரையும் தூக்காமல் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம் தான். கண்டிப்பாக தூக்குறாங்க அப்படின்னா ரொம்பவே மோசமான விஷயம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இங்கே இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து மொபைல் வாங்கும்போது இங்கே சார்ஜர் கொடுக்காமல் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப பெரிய அநியாயம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்லேருந்து சாம்சங் S20+ இப்போ ஆஃபரில் கம்மியாக இருக்குது. இதுதான் பெஸ்ட்டான டீலாகவும் இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில். அது இப்போ சாம்சங்கோட S21 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3C சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. அதனால் இந்த மொபைலை பார்த்தினா ஒரு சின்ன டீட்டெயில் தெரிய வந்திருக்கு. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போகுதாம். இது வரைக்கும் அவங்க ஃபாஸ்ட் சார்ஜிங்கை அப்கிரேட் பண்ண மாதிரியே தெரியல. ஆனால் S21 Ultra அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 65W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போகுது அப்படின்ற மாதிரி லீக்ஸ் இருக்குது. இது கன்ஃபார்ம் கிடையாது, ஆனால் இந்த 3C சர்டிஃபிகேஷனை பார்க்கும்போது நமக்கு சாம்சங்கோட சாம்சங் S21 கண்டிப்பாக 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போகுது அப்படின்றது ரொம்ப தெளிவாக கன்ஃபார்ம் ஆகுது. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பிக்சல்லேருந்து அவங்களோட 4A இந்த மொபைலை இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதனோட ப்ரைஸை ஆஃபரில் மட்டும் 30,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு வச்சுருந்தாங்க. இதை சேலில் கொண்டு வந்து 30 நிமிஷத்தில் ஃபுல்லாக சேல் காலியாயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த பிக்சலோட மொபைல்ஸையும் இவ்வளோக்குள்ள வாங்குவாங்களா அப்படின்னு தான் தோணுது. 30,000 ரூபாய்க்கு இந்த மொபைலை 30 நிமிஷத்தில் காலி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைலை யாராவது வாங்கியிருக்கீங்களா கமெண்டில் ஷேர் பண்ணுங்க. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கோலேருந்து ஏற்கனவே போக்கோட F2 மொபைல் ECC சர்டிஃபிகேஷன் வாங்கியிருந்துச்சு. இது 108MP கேமராவோட வரலாம் அப்படின்ற மாதிரியும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட குளோபல் லான்ச் ரொம்ப சீக்கிரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் இதை பாகிஸ்தான்லேருந்து இம்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நிறைய
லீக்ஸ் உள்ளது. ஸோ இங்கே போகோவோட எஃப் டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து நிறைய இடங்களுக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதனோட குளோபல் லான்ச் ரொம்ப சீக்கிரமாக இருக்க போகுது. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்லேருந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி F41 அப்படின்ற மொபைலை ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக கொண்டு வந்தாங்க. இப்போ இதை ஓப்பன் செல்லாக கொண்டு வந்திருக்காங்களாம். எனக்கு என்னமோ இந்த நியூஸை பார்த்த உடனே அந்த டைலாக் தான் தோணுச்சு. ஏன்னா சாம்சங் இருந்து ஒரே மாதிரி ஸ்பெக்ஸ்ல நிறைய மொபைல வேற வேற பேர்ல விட்டுட்டு அங்கங்க ஏதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு ஒரு புது மொபைல் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, அதே மொபைல வேற பேர்ல லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க சாம்சங். ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு மொபைல் ஃபிளாஷ் சேல்ல இருந்துட்டு இன்னொரு மொபைல் ஃபிளாஷ் சேல்ல இருந்தா என்ன இல்லாட்டா என்ன, எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அடுத்த அப்டேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்ஜிலேருந்து G8X ThinQ அப்படின்ற ஒரு மொபைல கொண்டு வந்தாங்க. இது 20,000 பிரைஸ்க்கு வரப்போகுது அப்படின்றத சொல்லிட்டு திரும்பி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் ஸ்டாக்ஸ் வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க, இந்த மொபைல் ஸ்டாக்ஸ் திரும்ப வரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வந்தது அப்படின்னா நம்மளோட டெலகிராம் பேஜில் அப்டேட் பண்ணுறேன். அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிக்ஸ்லேருந்து இன்ஃபினிக்ஸ் நோட் 8 இன்ஃபினிக்ஸ் நோட் 8i இந்த மொபைலை குளோபலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் ஓரளவுக்கு நல்ல ஸ்பெக்ஸோட தான் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த மொபைல் 6.95 இன்ச்சஸ் HD+ டிஸ்பிளே, பஞ்ச்கோல் நாஸ், மீடியா டெக் ஹீலியோ G80 அப்படின்ற ப்ராசஸர், 6GB 128GB வேரியன்ட் கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது 64MP ப்ளஸ் 2MP ப்ளஸ் 2MP அப்படின்ற கேமரா செட்டப், ஃப்ரண்டில் 16MP கேமரா செட்டப், இதெல்லாம் கொடுத்து 5200mAh பேட்டரியோட 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஃபாஸ்ட் சார்ஜரை கொண்டு வந்துட்டாங்க. அடுத்து G8i அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அதில் இருக்க எல்லா ஃபீச்சரும் கொடுத்து 48MP கேமரா கூடவே 6.78 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளேயோட வருது. ஃப்ரண்ட் கேமராவையும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, 8MP ஃப்ரண்ட் கேமரா. இதை தாண்டி எல்லா விஷயங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இங்கே நோட் 8 ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $200 அப்படின்ற ப்ரைஸில் லான்ச் ஆயிருக்கு. அதே மாதிரி 8i அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட ப்ரைஸ் டீடைல்ஸை ஷேர் பண்ணல, கிடச்சதுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அவ்வளோதான் இன்றைக்கான அப்டேட்ஸ். அப்டேட் பிடிச்சிருந்ததா அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். அடுத்த அந்த G8X உங்களுக்கு கிடச்சதா அல்லது கேன்சல் ஆயிடுச்சா அப்படின்றதையும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் ஸ்டாக் ரொம்ப நேரம் காமிச்சது அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா என்ன பிடிக்கல கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.